பிக்பாஸ் சீசன் 7 சம்மந்தமாக வனிதாக்கா வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க. ஜோவிகா வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு அப்புறம் ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிட்டா. அவளுக்கு நல்ல ஒரு இமேஜ் தான் வந்து கிடச்சிருக்கு. அவள் ஒர்க் போகிற இடத்துலையுமே சரி, டேரக்டர்லாம் பார்க்குற அளவுக்கு கூடி இருக்கிறவங்க எல்லாருமே இவ கூட சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இவள் வந்து முகத்தில் மூடி அந்த துப்பாட்டாவால் மூடி இது பண்ணியிருந்தாலுமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருமே இவ கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அம்மாவா ரொம்பவே ஒரு பெருமையா வந்து ஒரு அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், எப்பவுமே வந்து நான் வந்து ஓப்பனாக பேசுகிறதாலையோ என்னமோ தெரியல, எனக்கு வந்து அவ்வளோவா வாய்ப்பு வராது. ஏன்னா வந்து நான் எதுவாக இருந்தாலும் போல்டாக ஓப்பனாக இதுதான் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுவேன். அதையும் மீறி எனக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன் இன்னும் சொல்லணும்னா தெலுங்குலலாம் என்னை சீரியலுக்கு வந்து கூப்பிட்டாங்க. பட் ஆனால் வை ஷுட் ஐ, நான் வந்து பார்க்குறேன் என்னை வந்து எந்த அளவுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்கன்றத வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை, என்னுடைய நடிப்பில் நிறைய படங்கள் ரிலீஸுக்காக இருக்குது. ஸோ அதோடைய அவுட்புட்லாம் பொறுத்து இருந்து தான் நான் வந்து எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணணும். விசித்ரா அம்மாலாம் வந்து இப்போ தெலுங்கு சைடு போகவே முடியாது, அவங்க உண்மையை சொன்னேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஒரு உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைட்லாம் வந்து அவங்க போகவே முடியாது, இதுதான் உண்மை. நம்ம என்னதான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் முடியாத ஒரு விஷயம்தான். அண்ட் நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னு நிறைய பேர் சொல்றாங்க. நெப்போட்டிசம்லாம் என்ன கேட்டா சுத்தமா ஒர்க்கே கிடையாது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில் எல்லோருமே சினிமா இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அந்த நெப்போட்டிசம் ஒர்க் ஆயிருந்தா எனக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் தந்திருப்பாங்க. என்கிட்ட க்ளோஸாக நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு பட வாய்ப்பு தரத்துக்கு வந்து மறுப்பாங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக போல்டாக பேசினாலே எங்கள் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.